ஐயா வணக்கம். வணக்கம். திருப்பாவை பாடிய ஆண்டாள் நாச்சியார் அவர்களை தேவதாசி குலத்தைச் சேர்ந்தவர் என்று கவிஞர் வைரமுத்து தினமணி கட்டுரையில் எழுதியது சரியா? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் நாச்சியார் அவர்களுடைய பெருமைகளை முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறார், சிறப்பாக எழுதியிருக்கிறார், பல கூறுகளில் எழுதியிருக்கிறார். அதற்கெல்லாம் வைரமுத்துவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தமிழில் சிறந்த முறையில் எழுதியிருக்கிறார். கட்டுரையை முடிக்கும் பொழுது அமெரிக்காவில் உள்ள இந்தியானா பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் சந்திர மாலிக் என்பவர் இந்தியன் மூமெண்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிசென்ட் புரொட்டெஸ்ட் அண்ட் ரிஃபார்ம் என்ற தலைப்பில் எழுதிய ஒரு நூலில் ஆண்டாள் திருவரங்கத்தில் வாழ்ந்து திருவரங்கத்தில் மடிந்த ஒரு தேவதாசி என்று குறிப்பிட்டிருப்பதாக, அதையும் தமிழில் போடாமல் அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த கருத்தில் வைரமுத்து அவர்கள் உடன்படுகிறாரா இல்லையா என்று தெரியாது. அவர் அதை மேற்கோள் காட்டுகிறார், உடன்பட்டும் இருக்கலாம், படாமலும் இருக்கலாம். ஆனால் இது ஒரு தவறான பொருளை கொடுத்து பலருடைய மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கிறது பலருக்கு என்றவுடன் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வைரமுத்து கூறிவிட்டார். அவ்வளவுதான் அந்த சிக்கல். அதற்கு மேல் அதை வளர்க்க வேண்டியதில்லை. நம்மை பொறுத்தவரை தேவதாசி முறை என்பது வந்தது தமிழ்நாட்டிற்கு விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில்தான். கிட்டத்தட்ட அது 14-15 நூற்றாண்டுக்கு பிறகு ஆவாக்கியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவதாசி முறை வருகிறது. நம்முடைய கோயில்களில் பழங்காலத்தில் மன்னர்கள் காலத்தில் தேவரடியார் என்று இருந்த பெண்கள் எல்லாம் உண்மையில் பக்தியில் ஈடுபட்டு இறைவனுக்கு இறைவிக்கு தொண்டு செய்வதற்காகவே அந்த கோயில்களில் போய் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள், தூய்மையானவர்கள். தேவர அடியார் என்பது உபச்சாரம் செய்வது அல்ல. தேவதாசி என்பது உபச்சாரத்தை குறிக்கும், ப்ராஸ்டிடியூஷன். தேவர அடியார் பரத்தையன் என்று மட்டுமே தமிழில் வருகின்ற சொற்கள் ப்ராஸ்டிடியூட் என்ற பாலியல் தொழிலை மேற்கொண்டவர்களை குறிப்பிட்டது அல்ல. பரத்தையர் என்பவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒருவரோடு வேறொருவரோடு வாழ்பவர், அவ்வளவுதான். தேவர் அடியார் என்பவர் கோயிலுக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள், துறவிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மதிப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அரசர்கள் அவர்களை மதித்திருக்கிறார்கள். அரச உள்ள தேவிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் தேவரடியார்களுக்கு இருந்திருக்கிறது. ராசராச சோழன் காலத்து கல்வெட்டுகளிலே அவர்கள் பெயர்கள் எல்லாம், ராசகுலத்து பெண்கள் பெயர்கள் எல்லாம் அந்த தேவரடியார் வரிசையில் வருகிறது. எனவே தேவதாசி அல்ல. நம்முடைய ஆண்டாள் அவர்களுடைய காலம் 8 நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. 8 நூற்றாண்டில் தேவதாசி முறையே தமிழ்நாட்டில் கிடையாது. எனவே ஆண்டாள் அவர்கள் தேவதாசியே கிடையாது. அப்படி சந்தேகப்பட வேண்டிய தேவையும் இல்லை. தமிழ்நாட்டில் அந்த பழக்கமும் இல்லை. எனவே ஒரு படித்ததையெல்லாம் மேற்கோள் காட்டிவிட வேண்டிய தேவை இல்லை என்பதை நம்முடைய கவி பேரரசு அவர்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு தனித்திறனாய்வு செய்யப்படலாம். அவருக்கு அவர் படித்ததையெல்லாம் மேற்கோள் காட்டிவிட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி இதில் ஒரு பெரிய குற்றமிழைத்து விட்டார் வைரமுத்து என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆண்டாள் நாச்சியார் தேவதாசி அல்ல. தேவதாசி முறை தமிழர்களுக்கு உரியது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்கய்யா. இப்போ அடுத்ததாக ஐயா, இப்போ எச் ராஜா வந்து வைரமுத்து தாயாரை வந்து இழிவுபடுத்தி பொது மேடையில் வந்து பேசியிருக்காரு, அதை பற்றிய உங்கள் கருத்துக்கு ஐயா? எச் ராஜா வந்து அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அது ஆரிய சித்தாந்தம். ஆரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் RSS வகுப்புகளில் பாடம் சொல்லித்தருகிறார்கள். ஆரிய சித்தாந்தத்தினுடைய அகராதியே முதல்ல ஆணாவண்ணாவே என்னவென்றால், பிறப்பை பார்ப்பது தான், பிறப்பு உறுப்பை பார்ப்பது தான். அதனால் அவங்க யாரை பற்றி விமர்சித்தாலும்
அவங்க தாயை பற்றி தான் பிறகு விமர்சிப்பார்கள். வைரமுத்துடைய அன்னையாரை இழுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? நானும் அந்த காணொளியை கேட்டேன். இழி சொற்களை பயன்படுத்தும், கொலை மிரட்டலை விடுக்கும் ராசாவின் மிக கேவலமான காணொளி, ஒரு அதுவும் பொது மேடையில் பேசியிருக்கிறார். நானும் கேட்டேன், கவிப்பேரரசு வைரமுத்து அவருடைய தாயாரை எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? ஒரு கழிசடை பண்பாடு உடையவர்கள், வக்கிர புத்தி உள்ளவர்கள்தான் அது ராசா போல் பேசுவார்கள். மிக மிக கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, தமிழர்கள் இதையெல்லாம் காதி துப்பி புறக்கணிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பேசக்கூடிய நபருடைய கட்சியில் இருக்கிறோமே என்று பாஜகவில் உள்ள தமிழர்கள், தமிழச்சிகள் மறுசிந்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆரிய சித்தாந்தங்கள் பிறப்பு உறுப்பை பார்ப்பதுதான். யாரா இருந்தாலும் தோளில் பிறந்தான், தொடையில பிறந்தான், காலில் பிறந்தான், அங்கே பிறந்தான், இங்கே பிறந்தான், நாங்கள் மூளையில பிறந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரியர்கள். அந்த ஆரிய சித்தாந்தம் ஒருவரை திறனாய்வு செய்தென்றால் அவர் பிறப்பிற்குதான் திறனாய்வு செய்வார்கள், கொச்சைப்படுத்துவார்கள். அந்த ஆரிய சித்தாந்தத்தின் அடிபரலாத பிரதிநிதி தான் எச். ராசா அதெல்லாம் சொல்ற, நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய பெரியவர் திருவள்ளுவர் பெருந்தகை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிரும் அப்படின்னு சொல்றாரு. பிறவி பெருங்கடல் என்று அந்த பெரியவர் சொல்கிறார். எல்லா பிறந்த உயிர் அனைத்து அந்த பெருங்கடலை சேர்ந்தது சமம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், நமக்கு சொல்லிக் கொடுத்த மாநில இயலாக இருக்கட்டும், தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். எனவே இந்த ஆரிய சித்தாந்தம் என்பது ஒரு தொற்று நோய், அது அது ஒரு பிறப்பை தான் சொல்லணும். அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். நாம் தான் புறக்கணிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அந்த தொற்று நோய் பரவாமல் தடுக்க வேண்டும். சரிங்க. அடுத்து இப்போ வைரமுத்து தலையை துண்டிக்க வேண்டும் என்று மறைமுகமாக ராஜா எச் ராஜா வந்து தூண்டியிருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து இருக்கீங்க? ஆமாம், அது கேரளாவில் நபிகள் நாயகத்தை பற்றி ஒருவர் ஒரு கிறித்துவர் கொச்சையாக பேசிவிட்டாராம். உடனே ஒரு தலை உருண்டை தான் கேரளாவில். அதுபோல் இந்நேரம் வந்து வைரமுத்து தலை உருண்டு இருக்க வேண்டும் என்று பொருள்படும்படி அவர் பேசுகிறார் எச் ராஜா. இந்த வன்முறை வந்து இந்துத்துவாவா? இது இந்த வன்முறை தான் இந்துத்துவாவா? ஒரு ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சா இது? நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழர் ஆன்மீகத்துக்கும் ஆரிய ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது. தமிழர் ஆன்மீகம் அன்பு சிவம், அன்பே சிவம், அன்பு தான். அது வைணவமாக இருந்தாலும் சரி, மாலியமாக இருந்தாலும், சிவனியமாக இருந்தாலும் அன்பைத்தான் சொல்லும், அரவணைக்குத்தான் சொல்லும். யாரையும் இழிவுபடுத்துவது, நீ வந்து சூத்திரன் என்று சொல்வது, நீ தாசி புத்திரன் என்று சொல்வது, நீங்கள் மிலேச்சர்கள் என்று சொல்வது, எல்லாம் ஆரிய சித்தாந்தம். மனிதர்களை இழிவுபடுத்தியே பழக்கப்பட்டது ஆரிய சித்தாந்தம், சமத்துவத்துக்கு நேர் எதிரானது. அதைத்தான் அவர் இயல்பாக அவருடைய அவரும் ஒரு அந்த ஆரிய வகுப்பிலே பிறந்தவர். ஆரிய வகுப்பில் பிறந்த எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. அதில் எவ்வளவோ வந்து சீர்திருத்தவாதிகள், அறிஞர் பெருமக்கள், மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்கள், சந்த சமூக சமத்துவ சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கணிசமான பெரும்பாலோர் இந்த எச் ராஜா கொண்ட ஆட்கள் தான். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் அவர்கள் கொடுக்குற பயிற்சி இதுதான். அதனால் காந்தியடிகளையே சுற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வந்து ஆளை தயார் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களே. நீங்கள் வைரமுத்து தலையை உள்ள வேண்டும் என்று எச் ராஜா பேசினாலும் திடீர்னு ஒரு பேசுகிறாரா? அவங்க பரம்பரையே அதுதான். காந்தியடிகள் எவ்வளவு அன்பை போச்சவர், யாருக்கு என்ன பண்ணார்? அவரை சுட்டு கொண்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான்? பாஜகவில் பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கான், மந்திரிகளாக இருக்கார்கள், என்ன பேசுகிறார்கள்? கோட்சே தியாகி என்று பேசுகிறார்கள். கோட்சையை தியாகிகள் தினமாக இருந்தியா, கோட்சையை தூண்டிடப்பட்ட நாடு கொண்டாடணும்னு பேசுகிறாங்க. நம்ம யாரும் பேசுவோமா? அது மாதிரி பேசுவோமா? தமிழர்களுக்கு தொடர்புள்ள இருக்கிறதால ஆரிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் அது பாஜக. எனவே அந்த வகையில் தான் அவர் தலையை உருட்டு தலையை கொய்து வர வேண்டும் என்று அவர் சொல்லுறாரு. அதான் தூண்டுறாரு. கேரளாவில் உள்ள தொடர்பு நடந்த ஒரு சம்பவத்தை காட்டி, ஏன் இங்கே சும்மா இருக்கீங்க, வீதிக்கு வாங்க என்னோட எச் ராஜா கூப்பிடுறாரு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? பதிலுக்கு வன்முறையை நாம் சொல்லவில்லை. நமக்கு வந்து அமைதி, ஜனநாயகம் தான். அதே சமயம் அவர்கள் நம்மை அழிக்க வந்தால் நம்ம கை பூ பொறிக்க போகாது. அவர்கள் நம்மை அழிக்க வந்தால் கை பூ பொறிக்க போகாது. ஆமாம், எதிர்வினை என்பது சாதாரணமாக இருக்காது, கூடாது. பாஜகவில் உள்ள தமிழர்கள், தமிழச்சிகள் மறு சிந்தனை செய்ய வேண்டும். இந்த இயக்கம் நமக்குரியதானா, நம்ம இனத்துக்குரியதா, பதவி ஆசைக்காக இதில் இருக்கலாமா என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே என்ன தண்டனை என்றால், அந்த பாஜகவுக்கு விலகினதுக்காக
அவங்க கேளுங்க, நீங்க அந்த பாஜகவோட தமிழன் தமிழிச்சு கேளுங்க, பாஜக எச் ராஜா வைரமுத்து தாயாரை இழிவுபடுத்தி பேசியிருக்கும், வைரமுத்து தலையை உருட்ட வேண்டும், துண்டித்து உருட்ட வேண்டும் என்ற அளவுக்கு பேசியிருக்கும், எச் ராஜா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையேல் பாஜகவை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்று அந்த கட்சியில உள்ள தமிழனும் தமிழச்சியும் குரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு அமைதி நிலவும் தமிழ்நாட்டில், இல்லையென்றால் அமைதி நிலவாது. எனவே இது வெறுமனே வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்வதோடு இது முடிக்கிற கதை அல்ல. நாம் மறுசிந்தனை செய்ய வேண்டும். பாஜக வந்தால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய தலையை துண்டிக்கிறவர் வந்தால் நாம் நம்ம கை பூ பொறிக்க போகாது என்பதை அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.